Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனல்ல ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புல்லியன் ஆர்ட்ல நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாமே போட்டுட்டு வர்றோம். அதுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோஸ் டிசைனுக்கு எப்படி ஃப்ளவர் போடலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வயர் கூடையில் போடுற ஐட்டம் க்ரோஷா ஒர்க், மேக்ரோமிக் ஒர்க், உல்லன் ஒர்க், அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை கூட ஃப்ரேம், இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981, இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து லேசி டேசி ஸ்டிச் யூஸ் பண்ணி சிங்கிள் லேசி டேசி ஃப்ளவர் போட்டிருந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு அதை சுற்றியும் லேசி டேசி போட்டிருந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புல்லிய நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் போட்டிருந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புல்லிய நாட்டில் இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டிருந்தோம். இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர் மாடலும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம போட போகிறது இந்த மாதிரி ரோஸ் மாடலுக்கு தான் போட போகிறோம். அதுக்கு ரவுண்டு போட்டுக்கோங்க. ரவுண்டு வந்து உள்ளே இருக்க ரவுண்டு வேணாம், வெளியே இருக்க ரவுண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு ரவுண்டு மட்டும் போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளவர் வேணுமோ அந்த அளவுக்கு ரவுண்டோட ஷேப்பை போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கிறேன், அதனால ரெண்டு ரவுண்டு போட்டுக்கேன். இப்போ இந்த ஃப்ளவர் போட்டிருக்கிறோம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா புல்லியன் ஆர்ட் தான். நம்ம ஏற்கனவே புல்லியன் ஆர்ட்டில் போட்டிருந்த ஃப்ளவரோட டிசைன்ஸ், நம்ம போட்டிருந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்க்கான டிசைன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா புல்லியன் ஆர்ட் தான். அந்த புல்லியன் ஆர்ட்டும் இந்த புல்லியன் ஆர்ட்டும் ஓரளவு ஈக்குவல் தான். ஆனால் என்ன, சென்டரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு அதை சுற்றி போட்டிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் புல்லியன் ஆர்ட் தான். இந்த புல்லியன் ஆர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லேசி டேசி ஸ்டிச் மாதிரியும் புளிய நாட் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய டிசைன்ஸில் வந்து நீங்கள் புளிய நாட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ளவர் போட்டுக்கலாம். நம்ம மற்ற ஃப்ளவர்லாம் போடும்போது ஒரு டிசைன் ஒரு ஸ்டிச்சஸ்க்கு ஒரு ஃப்ளவர் போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த புளிய நாட் யூஸ் பண்ணும்போது நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ த்ரெட்டை பார்த்திங்கன்னா ஆறாக எடுத்துட்டு அடிப்பகுதியிலேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு லீடில் பாருங்கள், 1 2 3 மூணு டைம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் எப்பயுமே சென்டர் இந்த இடத்துலையே குத்தாமல் கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஒரு பின் பாயிண்ட் அளவு மட்டும் தள்ளி குத்திக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குத்திட்டு அடிப்பகுதி வழியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலருந்து நம்ம சுற்றி போட்டுகிட்டே வரணும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அடுத்து போடுறது ஃபுல்லாகவே புல்லியன் ஆர்ட் தான். இப்போது இந்த இடத்துலேருந்து நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், எந்த இடத்துலேருந்து வேணாலும் நீங்கள் நீடில் எடுத்துகிட்டு நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல குத்திக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே குத்திக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குத்திட்டு இப்போ நம்ம போட ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது நீடில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணணும், த்ரெட்டை ரொட்டேட் பண்ணணும். த்ரெட்டை ரொட்டேட் பண்ணுறதுக்கு பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு 1 2 3 4 5 6 7 டைம் ரொட்டேட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி 7 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. புளிய நாட்டுக்கு பிடிச்சிட்டு புளிய நாட் போட்டிருந்த சைடை பிடிச்சிட்டு இப்படி நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. டைட் பண்ணணும்னா இந்த நாட் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த நாட்டை பிடிச்சிட்டு த்ரெட்டை இழுத்திங்கன்னா டைட் ஆகிரும். பாருங்கள், புளிய நாட் பின்னாடி டைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் எந்த இடத்துல நீடியில் எடுத்தீங்களோ அதே இடத்துல நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல எந்த இடத்துலருந்து நீடியில் எடுத்தீங்களோ அதே இடத்துல நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போது 7 டைம் ரொட்டேட் பண்ணியிருக்கிறோம், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் உங்களோட இஷ்யம் தான், நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துலேருந்து நீடியில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் அதே இடத்துக்கு திரும்பவும் நீடியில் கொண்டு போயிருங்க. பாருங்கள், இந்த இடத்துக்கு திரும்பவும் நீடியில் கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் நீடியில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கணும். அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே புளிய நாட்டை பிடிச்சிக்கிட்டேவும் த்ரெட்டை நீடிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. பரவச்சிங்க, நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், புளிய நாட்டை பிடிச்சிட்டு டைட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். இப்போது நீ இந்த இடத்துல த்ரெட் இருக்கும் பார்த்தீங்களா, அதே இடத்துல குத்திக்கோங்க. நம்ம இந்த புளிய நாட் போடுறதுக்கு எப்படி நம்ம நீடியில் எடுத்தோமோ அதே இடத்துல தான் எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போது திரும்பவும் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ், இது ரெண்டுக்கும் சென்டரில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. எந்த இடத்துலேருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அதே மாதிரி தான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 7 டைம் ரொட்டேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 7 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதை பிடிச்சிட்டு
கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிடுங்க. போட்டிருந்த நாட்டை இப்படி பிடிச்சிட்டு டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிரும். இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பாருங்கள், நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த இதுக்கு சென்டரில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போது ஒரு ரவுண்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி பார்த்திங்கன்னா மூணு பெட்டல்ஸ் போட்டு ஒரே ஒரு ரவுண்ட் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ திரும்பவும் இந்த இடத்துலேருந்து நீடியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் இதை வந்து சுற்றி 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 போட்டே வரணும். இதுக்கு ஒரு இமேஜ் கொடுக்குறேன், அதே மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இப்போ வெளியில் எடுத்துகிட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த இதுக்கு வந்து 10, 10 அடுத்த ரவுண்டுக்கு வந்து 10 தடவை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் அடுத்து 15 தடவை கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் எடுக்கிற டிஸ்டன்ஸை பொறுத்து மாறும், அவ்வளோதான். பாருங்கள், 10 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதே இடத்துல நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எந்த இடத்துலேருந்து வெளியில் எடுத்துருக்கோமோ அதே இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது இந்த இடத்துலேருந்து நீடியில் வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு எந்த டிசைன் வர்றது தான், இது வந்து ஃப்ளவரோட டிசைன் வர்றது தான், மேல் பக்கத்தில் குத்துறது. இந்த இது வந்து டிஸ்டன்ஸ்க்காக குத்துறது, அவ்வளோதான். எந்த டிஸ்டன்ஸ்லேருந்து நமக்கு வந்து ஃப்ளவரோட அந்த பெட்டல்ஸ் வந்து வரணுன்றதுக்காக தான். அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 7, 10, 15 இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம், உங்களோட இஷ்டம் தான். 20, 25 அதே மாதிரி ஃப்ளவரோட டிசைனும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே தூக்கிட்டு இருக்கும், அதனால் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு மீடியமான ஃப்ளவர் அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. அதே இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த ஃப்ளவர் வந்து பெட்டல்ஸ் தேவைப்படுதோ அந்த இடத்துலருந்து நீட்டில் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு உங்களுக்கு பெட்டலோட சைஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம வந்து நீடியில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த இடத்துலேருந்து நீடியில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. அதே இடத்துலேருந்து வெளியில் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு குத்துன இடத்துலேருந்து வெளியில் எடுத்துட்டு நம்ம அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 10 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இறக்கி விட்டு எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போது இதை அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. போட்டிருந்த நாட்டை டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக அதே இடத்துல நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதே இடத்துல நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்படியே போட்டு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகிரும், அவ்வளோதான். இப்போது அடுத்தது திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து நீடியில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே மாதிரி ரவுண்டு பாருங்கள், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து போடுறது 15 டைம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. 15, 20, 25 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், திரும்பவும் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி 10 டைம் ரொட்டேட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கவுண்டிங் வந்து மாற்றி மாற்றி போடக்கூடாது. ஒரு சர்க்கிள் ஃபுல்லாகவே போடுறீங்கன்னா அந்த சர்க்கிள்குள்ளே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டல்ஸ் ஃபுல்லாக அந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறப்போ 5 போடுறீங்கன்னா 5 ஃபுல்லாகவே போடுங்க. அடுத்து 10 போடுறீங்கன்னா 10 ஃபுல்லாகவே போடுங்க. அடுத்து 15 போடுறீங்கன்னா அந்த 15 ஃபுல்லாகவே அதை சுற்றி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசும் சின்னதுமாக இருக்கும். டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் கொடுத்துட்டே வரணும். பாருங்கள், இதே மாதிரி தான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். எந்த டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸ் 10 டைம் ரொட்டேட் பண்ணிக்கணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கணும். வெளியில் எடுத்துகிட்டு இந்த நாட் போட்டிருந்த இடத்த பிடிச்சிட்டு டைட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிரும், அவ்வளோதான். இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், எந்த டிஸ்டன்ஸ் வேணுமோ
எந்த இடத்துலேருந்து போடுறோமோ அதே மாதிரி போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். பாருங்கள் இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். 15-20 இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாகவே இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ளவர் ரோஸோட ஷேப் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதே மெத்தில் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணி போட்டு முடிச்சிட்டேன். நான் பாருங்கள் 15-20 டைம் வரைக்கும் போட்டு முடிச்சிருக்கிறேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ளவரோட டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆரி ஒர்க்கில் நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது இந்த ஃப்ளவரோட டிசைனை வந்து சில்க் த்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக ஷைனிங்காகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸை முடிச்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.